ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிரைடுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் டே டைமில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பின்னாடி வந்துட்டு கார் சவுண்ட்லாம் கேட்டால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்ல வந்தது மட்டும் கவனிங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் பிரைடுக்கும் இடையில ஒரு மனஸ்தாபம் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் மேக்கப் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கடந்து வந்த ஒரு 3 பிரைட்ஸ் கிட்ட வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து நான் எடுத்துகிட்டு வரல. நான் என்ன வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ட்ரையல் மேக்கப் கண்டிப்பாக யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஃப்ரீயாக ட்ரையல் மேக்கப் கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு கிளைண்ட்டு யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்போ தான் நான் வந்து புதுசாக இல்லை, ஒரு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம், 2-3 வருஷமாகவே வந்து நான் ட்ரையல் மேக்கப் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தேன். அப்போ வந்து ஏன் நான் ஃப்ரீயாக கொடுத்தேன்னா, கிளைண்ட்டு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிடிக்க முடியாது. அப்போ வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து கிடையாது. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆகட்டும் சரி, யூடியூப் ஆகட்டும், ஸ்ட்ராங்கான ஒன்று கிடையாது. என்னோடய மேக்கப்பை வந்துட்டு என்னோடய டேலண்ட்டை வந்து வெளியே காட்டுறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு ப்ரைடுக்கு வந்து ட்ரையல் பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க வந்து புக் பண்ணுவாங்கல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தினால மட்டும் ஃப்ரீ ட்ரையல் வந்து நான் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், 2000 ரூபீஸ் வந்துட்டு நான் ட்ரையல் மேக்கப் வந்து சார்ஜ் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் 2000 ரூபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவேன். அதுவுமே எப்படின்னா, ஒரு பிரைடு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரையல் மேக்கப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து மேக்கப் வந்து கன்ஃபார்மாக எங்கிட்ட புக் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரையல் மேக்கப் வந்து ஃப்ரீ தான். இல்லை நான் வந்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவேன் வேணுமா வேண்டாமா அப்படின்னா, ட்ரையல் பார்த்துட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக 2000 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட என்ன சொல்கிற ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரூல்ஸ் போட்டு நான் வாழ்ந்துட்டுருந்தேன். அப்புறம் வந்துட்டு நான் 2-3 பிரைட்ஸ் வந்து மீட் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்சு நான் தான் வந்து 2000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ட்ரையல் மேக்கப்புக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அஃபோர்டபுளாக இருக்கவங்கக்கிட்ட வந்து போகிறாங்களாம். ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, இனிமேல் என்னைய தேடி வர பிரைட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ட்ரையல் மேக்கப் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன், முற்றிலும் ஃப்ரீ. அந்த புக் பண்ணாதான் வந்துட்டு நான் ஃப்ரீயாக கொடுப்பேன், இல்லாட்டா நீ வந்து 2000 ரூபீஸ் பே பண்ணணும் அப்படிலாம் வந்து கண்டிஷன் கிடையாது. யார் வேணாலும் வந்துட்டு நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு போகலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். உங்களுக்கு என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படிலாம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, ப்ராடக்ட் வந்து சும்மா வருது அப்படி அப்படின்லாம். பட் நான் வந்து என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா, சீப்பாக கொடுத்து பார்த்தோம், 2000 ரூபீஸ்க்கு வந்து சீப்பாக கொடுத்து பார்த்தோம். ஸோ அதுவுமே அவங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்ற போது, சரி ஓகே நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு வந்துருச்சு. இதனால் வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எங்கிட்ட வர பிரைட் வந்து ட்ரையல் மேக்கப்புக்கு அப்புறம் கன்ஃபார்மாக என்னை புக் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ஒர்க் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குறேன். ஸோ யாராக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் வந்து நீங்கள் ட்ரையல் மேக்கப் வந்து எங்கிட்ட பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் புக் பண்ணலாம், பிடிக்காட்டினா நோ ப்ராப்ளம், இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். பட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரைட் டு பியாக இருந்தால் ட்ரையல் மேக்கப் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க வந்துட்டு ஆன் ஸ்பாட்டில் உங்கள் ஸ்கின் பார்த்த உடனே எப்படி மேக்கப் போடணும், என்னென்ன ப்ராடக்ட் போடணும் அப்படின்னு வந்துட்டு கிளியராக அவங்களுக்கு தெரியும். பட் இப்போ தான் பட்டிங்காக இருக்காங்க, இந்த ஃபீல்டில் வந்துட்டு பிகினராக இருக்காங்க, பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள புக் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து நீங்கள் ஒரு ட்ரையல் மேக்கப் பார்த்துக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த டேயில் போயிட்டு உங்களுக்கு பிடிக்காத ஐஷேடோவோ பிடிக்காத லிப்ஸ்டிக்கோ வந்துட்டு போடும்போது
உங்களுக்கு அந்த டேவே வந்துட்டு ரொம்ப சொதப்பிலாயிடும். ஸோ முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு இந்த கலர் தான் ஐஷேடோ வேணும், இந்த கலர் தான் லிப்ஸ்டிக் வேணும், என்னோடய பேஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், மேட்டாக இருக்கணும், கிளாஸியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு அது ஈஸியாக இருக்கும், மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு என்கிட்ட ட்ரையல் பார்க்கணும்னா ப்ளீஸ் வாங்க, ஃப்ரீயாக ட்ரையல் பார்த்துக்கோங்க. ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இந்த புக் பண்ணுங்கள், இல்லாட்டினா இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இந்த ஆஃபர் வந்துட்டு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்துட்டு இந்த ஆஃபர் இருக்கும். நான் இதை விட பெரிய நிலைமைக்கு போனாலும் என்கிட்ட ட்ரையல் மேக்கப் ஃப்ரீ தான், ஃபேஸ் மேக்கப் மட்டும்தான். தயவு செய்து ஹேர் ஸ்டைல்லாம் கேட்டுறாதீங்க, ஃப்ரீயாக என்னால் ஃபேஸ் மேக்கப் மட்டும்தான் காட்ட முடியும், சாரி கொடுக்க முடியும். ஸோ ஃப்ரீயாக வந்துட்டு நீங்கள் ட்ரையல் மேக்கப் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ சொல்ல வந்து தானே சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய்.